தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நம்ம சேனலில் எஜுகேஷன் சம்மந்தமான தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம், அது உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட இரண்டாவது சேனலில் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுக்குரிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் மெடிசன். இது வந்து எதுக்காக இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் இப்போ ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதே போல் இப்போ வந்து ஸ்டேட் கவுன்சிலிங், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து விரைவில் வரப்போகுது. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம அட்டன் பண்ணுறோம், ரெண்டுமே நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்க. உங்களோட மதிப்பெண்ணை பொறுத்து, உங்களோட கட் ஆஃபை பொறுத்து உங்களுக்கு சீட்டு கிடைக்க போகுது. அந்த சீட்டு வந்து ஏதோ ஒரு காரணங்களால் நம்ம எதிர்பார்த்த சூழ்நிலையில் அது நமக்கு கிடைக்காத பட்சத்தில், இரண்டாவது ஆப்ஷனாக அடுத்து நம்ம பண்ண வேண்டியது இன்னொன்று என்னென்னா இந்தியன் மெடிசன். அதனால தான் வந்து இதில் வந்து இந்த இந்தியன் மெடிசன் அப்படின்னு சொல்கிறதுல என்னென்ன கோர்ஸ் இருக்குது, கவர்மெண்ட்டில் எத்தனை காலேஜ் இருக்குது, ப்ரைவேட்டில் எத்தனை காலேஜ் இருக்குது, அங்கே எவ்வளோ சீட் வந்து இன்டேக் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலான ஒரு வீடியோ நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, இது வந்து அண்டர் கிராஜுவேட் கோர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். யூஜி ஆஃபர் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் என்னென்ன காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்தில் கவர்மெண்ட்டில் 5 காலேஜ் மட்டும்தான் இருக்குது இந்த இந்தியன் மெடிசனில். இதில் வந்து சித்தாவில் வந்து நமக்கு பிஎஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி, இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும். அதே போல் பிஏஎம்எஸ், இது பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசன் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் இருக்குது. பிஹெச்எம்எஸ், இது பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி, இது இங்கிலீஷ். பிஎன்ஒய்எஸ், நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது, இதுவும் இங்கிலீஷு. பியூஎம்எஸ், பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி, இது உருது அண்ட் அரேபிக் லாங்குவேஜில் இருக்கும். கட்டாயம் வந்து பிஎஸ்எம்எஸ் படிக்கிறவங்க வந்து தமிழ் வந்து ஒரு முதன்மை பாடமாக அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் வந்து பிஏஎம்எஸ் படிக்கிறவங்களுக்கு சான்ஸ்கிரிட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் வந்து அங்கே முக்கியமான கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறது. சரி, அடுத்தது வந்து லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்குது இந்த இந்தியன் மெடிசனில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சித்தாவில் வந்து 2 காலேஜ் இருக்குது. 2 காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டையில் வந்து ஒரு காலேஜ் இருக்குது, சென்னையில் ஒரு காலேஜ் இருக்குது. பாளையங்கோட்டையில் வந்து இருக்கிறதுல வந்து 100 சீட் வந்து அவைலபிள் இருக்குது. அதே போல் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்கிறதுல 50 சீட்டும் இன்டேக் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ், இது வந்து பார்த்திங்கன்னா கோட்டார் நாகர்கோவில் இருக்கிறது, பிஏஎம்எஸ், 50 சீட்டும். யுனானி மெடிசன், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் வந்து பியூஎம்எஸ், 26 மெடிசன் சீட் இருக்குது, இது சென்னையில் இருக்கிறது. மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அது வந்து 50 சீட் இன்டேக். அதேபோல் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்கிறது, பிஎன்ஒய்எஸ், இதுலேயும் வந்து 50 சீட்டு. ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 326 சீட் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்துலேயும் சேர்த்து வந்து நமக்கு இன்டேக் இருக்குது. சரி, அடுத்ததாக வந்து லிஸ்ட் ஆஃப் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜை பற்றி பார்க்கலாம். செல்ஃப் ஃபினான்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 20 காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. 20 காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் எல்லா ஏரியாலையுமே இருக்குது. ஹோமியோபதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹோமியோபதி வந்து நாமக்கல்ல இருக்குது. அடுத்து அதே போல் ஆத்தூர் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, குலசேகரம் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது, மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் இங்கேயும் இருக்குது. இதெல்லாமே வந்து ஹோமியோபதி காலேஜ் ப்ரைவேட் காலேஜில் இருக்குது. ஸோ ஹோமியோபதியில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் 8 காலேஜ் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அதே போல் சித்தா அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைவேட் காலேஜில் 5 காலேஜ் சித்தாவில் இருக்குது, ஆயுர்வேதாவில் 3 காலேஜும், இது நேச்சுரோபதியில் வந்து 4 காலேஜ் வந்து இருக்குது நமக்கு. ஸோ இது கடைசியாக வந்து நேச்சுரோபதி வந்து பார்த்திங்கன்னா 18, 19, 20. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா, இது நேச்சுரோபதி காலேஜ், ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெடிக்கல் காலேஜ் நேச்சுரோபதி, அண்டு வந்து எஸ்விஎஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு கள்ளக்குறிச்சியில் இருக்கிறது. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் இன்டேக் ஒன்று இருக்கும், ரெண்டாவது கவர்மெண்ட்டு கோட்டா சீட் எவ்வளோ இருக்குது, அவங்களோட மேனேஜ்மெண்ட் கோட்டா எவ்வளோ சீட்டு அப்படின்னு சொல்கிறத இப்போ நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதியில் 8 காலேஜ் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 8 காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து 550 சீட்டும், அவங்க ப்ரைவேட்டில் வந்து கவர்மெண்ட்டில் வந்து 330, ப்ரைவேட்டில் வந்து 220 வந்து அவங்க கொடுக்குறாங்க. மொத்தத்தில் 550 சீட் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சித்தா காலேஜை பொறுத்த வரைக்கும்
சித்தாவில் வந்து 250 சீட்டு கவர்மெண்ட் காலேஜுக்கும் அதே போல் வந்து 72 ப்ரைவேட் காலேஜும் இருக்குது. சித்தாவில் வந்து மொத்தத்தில் 5 காலேஜ் இருக்குது. ஆயுர்வேதாவில் 3 காலேஜ் இருக்குது ப்ரைவேட்டில். 3 காலேஜில் 130 கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் 45 அவங்க ப்ரைவேட்டு அட்மிஷனுக்கும் அவங்க பண்ணிக்கிறாங்க. அதே போல் நேச்சுரோபதி யோகி சயின்ஸில் 4 காலேஜ் இருக்குது. இதில் வந்து 200 சீட்டு கவர்மெண்ட்டுக்கும் 69 வந்து ப்ரைவேட்லேயும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 20 காலேஜும் சேர்த்து மொத்தத்தில் 870 சீட் வந்து கவர்மெண்ட்டுக்கும் 406 வந்து ப்ரைவேட்டுக்கும் எடுத்துக்க முடியுது. இதுதான் வந்து ஓவராலாக கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜோடைய சீட் இன்டேக் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நமக்கு வந்து மெயினாக வந்து செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து இந்தியன் மெடிசன் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷன் மாதிரி இன்னும் வந்து எதிர்காலத்தில் நமக்கு ஏதேனும் வரலாம். அப்படி வந்தாலும் சரி, நமக்கு கை கொடுக்கறது சித்தா ஹோமியோபதி, இந்த ரெண்டும் வந்து ஆயுர்வேதா, இது மூணுமே சேர்ந்து தான் நமக்கு வந்து அந்த விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு வந்து கை கொடுக்கறது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெடிசன் பெரும்பாலும் வந்து சித்தா மெடிசன், ஹோமியோபதி அண்ட் ஆயுர்வேதாவில் இருக்கிறதெல்லாம் தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஹோமியோபதி அண்ட் சித்தா வந்து எப்பயுமே ரொம்பவே வந்து டாப்பில் இருக்கிற கோர்ஸ் இந்த இந்தியன் மெடிசனை பொறுத்த வரைக்கும். ஆனால் இது டாக்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லப்படுவோம். டாக்டருக்கு நிகரான படிப்பும் கிடையாது, டாக்டர் தான் இது. ஸோ நம்ம எப்படி எம்பிபிஎஸ்ஸில் படித்து நம்ம டாக்டர் ஆகிறோமோ அதே போல் இந்தியன் மெடிசன் படிச்சுட்டு நம்ம டாக்டர் ஆகலாம். என்னென்னா இது வந்து ஹோமியோபதி டாக்டர், சித்தா டாக்டர் அப்படின்னு சொல்லி இந்த பேரில் வரும் அரசாங்கத்துடைய அப்ரூவோடு. ஸோ அதனால் இது நல்ல ஒரு கோர்ஸு. சப்போஸ் உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்காத பட்சத்தில் அடுத்த ஆப்ஷனாக நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்தியன் மெடிசனில் யூஸ் பண்ணலாம். இது கட் ஆஃபும் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இந்த கட் ஆஃப் டீட்டெயில் அண்ட் ஃபீஸ் டீட்டெயில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.